Hello my dear brothers and sisters, welcome to NAMBINA Topics. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பெட்னோவேட் க்ரீம், அதாவது பெட்னோவேட் க்ரீமில் என்னென்ன வகைகள் வருது, வெரைட்டிஸ் வேரியன்ஸ் வருது, அதில் ஒன்று ஒன்று என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன மாதிரியான தோல் பிரச்சனைக்கு நமக்கு பயன்படுது, அப்புறம் அதோட பக்க விளைவுகள், இது ஒன்றொன்றையும் வரிசையாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பெட்னோவேட் பிளைன் க்ரீம், இதில் இருக்கிற மூலக்கூறுக்கு வந்து பீட்டா மெத்தசோன் பேர். பீட்டா மெத்தசோன் சொல்லக்கூடியது ஸ்டீராய்டு, கார்டிகோ ஸ்டீராய்டுன்னு சொல்லுவோம். இந்த பீட்டா மெத்தசோன்னா எல்லா வகையான பெட்னோவேட்லேயும் அடிப்படையான மூலக்கூறு, எல்லா பெட்னோவேட்லேயும் இருக்கும். அதோட அடிஷனலாக மாறும்போது ஒவ்வொரு வெரைட்டியாக பேர் மாறும். இந்த பெட்னோவேட் பிளைன் க்ரீமில் வெறும் பீட்டா மெத்தசோன் மட்டும், ஸ்டீராய்டு மட்டும் இருக்குது. இதோட உபயோகம் பார்த்திங்கன்னா எக்ஸிமா, சோரியாசிஸ், டெர்மடைடிஸ் இந்த மாதிரி தோலில் வரக்கூடிய அரிப்பு, தோல் வியாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்னோவேட் என் க்ரீம் சொல்லுவோம். பெட்னோவேட் என் க்ரீமில் அடிப்படையான சொன்ன மாதிரி மூலக்கூறு பீட்டா மெத்தசோன்ற ஸ்டீராய்டு இருக்குது. அதோடு சேர்ந்து நியோமைசின் சொல்லக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி உள்ள, அதாவது கிருமிகளை, பாக்டீரியான்ற கிருமிகளை கொல்லக்கூடிய அல்லது தடுத்து நிறுத்தக்கூடிய பண்புடைய ஒரு மூலக்கூறும் சேர்ந்து இருக்குது ஸ்டீராய்டோட. அப்போ என்னென்னா இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, முதல்ல சொன்ன மாதிரி பெட்னோவேட் மாதிரி இந்த எக்ஸிமா, சோரியாசிஸ், டெர்மடைட்டிஸ் இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அதோடு கூட இந்த ஸ்கின்ல வர்ற அரிப்பினால சொரிஞ்சு 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 அது புண்ணாகி இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு சில சமயங்களில். ஸோ அந்த மாதிரி புண்ணாகி இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இந்த பெட்னோவேட் என் நியோமைசின் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு பாக்டீரியாவை கொள்ளக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பண்புள்ள ஒரு நியோமைசின் இருக்கும்போது அது சேர்ந்து யூஸ் பண்ணும்போது அந்த புண்ணு ஆறுறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ பெட்னோவேட் என்ன வந்து நீ எங்கெல்லாம் சொரிஞ்சு நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ட்ரை ஸ்கின் நிறைய வரும், இக்தயோசிஸ்னு சொல்லுவோம். ட்ரை ஸ்கின் வந்து பாலம்பலமாக ஸ்கின் இதாகி ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகி அரிக்கும், அவங்களுக்கு சொரியுவாங்க பயங்கரமாக. நான் பார்த்துருக்கேன் சில பேஷண்ட்ஸும் சீப் வச்சுலாம் சொரியிற பேஷண்ட்ஸ் நிறையவே இருக்கிறாங்க. அப்படி சொரியும் போது ஸ்கின்னை ஆட்டோமேட்டிக்காக பீல் ஆகி பிஞ்சு அது புண்ணாகி ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், அது இன்ஃபெக்ஷனாக மாறும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து பெட்னோவேட் என் போட்டோம்னா அந்த ஸ்கின்னு ட்ரைனஸும் போகும், புண்ணு ஆறும், இன்ஃபெக்ஷனும் வராது. இது பெட்னோவேட் என்னோட யூஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா பெட்னோவேட்டு ஜிஎம்னு சொல்லுவோம். பெட்னோவேட்டில் இருக்கக்கூடிய அதே அந்த பீட்டா மெத்தசோன்ற ஸ்டீராய்டு அடிப்படை மூலக்கூறு, அதோடு கூட வந்து ஜிஎம் சொன்னால் ஜெண்டாமைசின். ஜெண்டாமைசின் வந்து பாக்டீரியான்ற கிருமியை கொள்ளக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருள். எம்ங்கிறது மைக்கோனோசோல்னு சொல்லுவோம், மைக்கோனோசோல்னு சொல்லுவோம். மைக்கோனோசோல் சொல்கிறது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி உள்ள, பூஞ்சைகளை அழிக்கக்கூடிய அல்லது தடுத்து நிறுத்தக்கூடிய, அதோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் அந்த மைக்கோனோசோல்னு சொல்கிறது. ஸோ இந்த பெட்னோவேட் ஜிஎம்மில் மூணு மூலக்கூறு இருக்குது, ஒன்று பீட்டா மெத்தசோன் ஸ்டீராய்டு, ரெண்டாவது ஜெண்டாமைசின் சொல்லக்கூடிய ஆன்டி பாக்டீரியாவை கொள்ளக்கூடிய மூலக்கூறு, மூணாவது ஃபங்கஸையும் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய, சண்டை போடக்கூடிய மைக்கோனோசோல்னு சொல்லக்கூடியது. இந்த மூணுமே இருக்கிறதுனால எகெயின் இதையும் வந்து இண்டிகேஷன்ஸ், அதாவது எதுக்கு உபயோகப்படுத்தலாம்னா எக்ஸிமா, சோரியாசிஸ், டெர்மடைட்டிஸ் தான். ப்ளஸ் முக்கியமாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கோனோசோல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் ரெண்டு இருக்கிறதுனால அத்லட்ஸ் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அத்லட்ஸ் ஃபுட்னா இந்த ஷூவை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதனால் ஷூக்குள்ளே வந்து காற்றோட்டம் இல்லாமல் உள்ள வேர்த்து வடிகிறதுனால அது ஈரம் காயாமல், அதனால் பூஞ்சை உள்ள கால் விரல் நடுவில் பூஞ்சையை வந்து காலில் இன்ஃபெக்ஷன் வருது, விரல் நடுவில் பாதத்தில் இந்த இடத்துல பூரா இன்ஃபெக்ஷன் வருதுக்கு பேர் தான் அத்லட்ஸ் ஃபுட் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பெட்னோவேட் ஜிஎம் வந்து யூஸ் பண்ணோம்னா அதோட ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி ப்ளஸ் பூஞ்சையை கொல்லக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பயன்பாடு இருக்கனால அந்த பெட்னோவேட் ஜிஎம் அந்த இடத்துல நல்ல உபயோகப்படும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் தொடை இடுக்குகளுக்கு நடுவில், அப்புறம் வந்து பிறப்பொறுப்புகளுக்கு இடுக்குகளுக்கு நடுவில் வந்து காற்றோட்டம் இல்லாதனால அங்கேயும் நமக்கு வந்து படையின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சொறி சிறகு படை அல்லது ஒரு ரவுண்ட் ரவுண்டாக ரிங் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோட கூடிய அரிப்பு இருக்கும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், புண்ணாகவும் மாறிடும், சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாகவும் மாறிடும். ஸோ இந்த சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாகிறத இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு ஜெண்டாமைசின் பயன்படும், அரிப்புக்கு வந்து பெட்டாமெத்தசோன் பயன்படும், மூணாவது அந்த ரிங் வார்ம் இன்ஃபெஸ்டேஷனுடைய அந்த படை மாதிரி வர்றதுக்கு அந்த ஃபங்கஸ்க்கு வந்து மைக்கோனோசோல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் பெட்னோவேட்டு ஜிஎம்மை நம்ம யூஸ் பண்ணலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா பெட்னோவேட்டு சீன்னு சொல்லுவோம். பெட்னோவேட் சீன்னா சீங்கிறது கிளியோக்குயினான்னு சொல்கிறது. கிளியோக்குயினானுக்கு வந்து என்னென்ன
பண்பு இருக்குதுன்னா அது வந்து பாக்டீரியா எடுத்து ஃபைட் பண்ணும், ஃபங்கஸ் எடுத்து ஃபைட் பண்ணும், டு சம் எக்ஸ்டென்ட் வந்து வைரஸும் எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய குணம் அதுக்கு இருக்குது. அதனால் வந்து அகெயின் இந்த எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ், சோரியாசிஸ் அதோட கூட இந்த மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம வந்து அரிப்பு சார்ந்த அது புண்ணாகிறது அல்லது அதோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றது, இது எல்லாத்துக்குமே வந்து பெட்னோவேட் சியையும் நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பெட்னோவேட் எஸ், இந்த லாஸ்ட் வேரியன்ட் பெட்னோவேட் எஸ்ன்னு சொல்கிறோம். பெட்னோவேட் எஸ்ன்னா எஸ்ன்னு சொன்னோம்னா இங்கே சாலிசிலிக் ஆசிட்டு, நம்ம சாலிசிலிக் ஆசிட்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம், சம்மந்தப்பட்ட வீடியோலாம் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம். சாலிசிலிக் ஆசிட்டை பற்றி பேசிக்கிறத பற்றி நான் வேணால் ஐகார்டில் கொடுக்குறேங்க. ஸோ சாலிசிலிக் ஆசிட்டு மெயின் ஃபங்க்ஷனு ஸ்கின் வந்து டெட் செல்ஸ் உதிரும், இந்த ஸ்கின்னு ட்ரை ஆகி உதுறதுனால அல்லது அரிப்பு சொரிஞ்சு சொரிஞ்சு ஸ்கின்னு பாலம் பாலமாக வெடித்து ஸ்கின்னு பேர்ந்து உரிய ஆரம்பிக்கும், மேல் தோல் போகும் அல்லது கருத்து போகும், அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து கருப்பாக மாறிடும் உங்களுக்கு வந்து. ஸோ அந்த உதிர அந்த டெட் செல்ஸுக்கு வந்து ஸ்கின் செல்ஸ் வந்து உதிர்ந்து புது ஸ்கின் வளர்கிறதுக்கும், அதே மாதிரியே கருப்பாக இருந்ததுன்னா அந்த கருப்பு நிறம் மாதிரி பழைய ஸ்கின் கலர் வர்றதுக்கும் இந்த சாலிசிலிக் ஆசிட் ரொம்ப முக்கியம். ஸோ சாலிசிலிக் ஆசிடோட பண்பு இதெல்லாம் வந்துட்டு, ஸோ அதுக்கு பெட்னோவேட் எஸ்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெட்னோவேட்டோட வேரியன்ஸ், என்னோடய வகைகள், அதோட உபயோகம். சைட் எஃபெக்ட் பார்த்தோம்னா ரொம்ப சைட் எஃபெக்ட் தான், சில சமயங்களில் பெட்னோவேட்டே சில சமயங்கள் அலர்ஜி ஆகலாம், இச்சிங் வரலாம், ஸ்கின் ட்ரை ஆகலாம், இல்லை ஸ்கின் வந்து ரொம்ப டார்க் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் சொன்னால் கருப்பாகிடலாம், அல்லது ஸ்கின் வெளிரி போகல ஹைப்போ பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய ஸ்கின் வெளிரி போய் வெள்ளையாயிடலாம். இந்த ஒரு பண்பு இருக்கனால பெட்னோவேட் பிளெயின் க்ரீமை வந்து ஃபேர் அண்ட் லவ்லி இந்த மாதிரி ப்ராடக்டோட பியூட்டி ப்ரா க்ரீம்ஸோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது முகம் வந்து அழகாக இருக்கும், நிறம் மாறும், கலராக கொடுக்கும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. பட் அது செய்யவே கூடாது, அந்த மாதிரி தயவுசெய்து உபயோகப்படுத்தாதீங்க. ஸ்டீராய்டை வந்து பியூட்டி க்ரீம்ஸோட கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணவே கூடாது. நீங்கள் நிப்பாட்டினீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ளீச் ஆச்சோ, ஹைப்போ பிக்மெண்டேஷன் வெள்ளை நிறம் கொடுத்ததோ, அதே அளவுக்கு ஸ்கின் டார்க்காக கருத்து போயிடும், பிம்பிள்ஸ் வந்துடும். ஸோ ஃபேஸ்லேயும் பிம்பிள்ஸ்லேயும் முக அழகுக்கும் நிறமாற்றத்துக்கும் தயவுசெய்து இதில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டீராய்டு கிரீமையும் உபயோகப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் நான். அப்படியே உங்களுக்கு ஏதாவது இதில் கிளாரிஃபிகேஷன்னா உங்களுடைய தோல் மருத்துவரை அணுகி அவரோட கன்சல்டேஷன் படி மட்டுமே நீங்கள் ஃபேஸில் உபயோகப்படுத்தணும். ஏன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி கூட. அங்கே வந்து இந்த ஸ்டீராய்டு பேஸ் க்ரீம் உபயோகப்படுத்தாதீங்க, அன்லஸ் அண்டில் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலுடைய. அதே மாதிரியே இனி ஏதோ ஒரு சின்ன ஒரு டெர்மடைட்டிஸ், சின்ன ஒரு சின்ன அரிப்பு இருப்புன்னு நீங்கள் நம்ம போகும்போது இந்த க்ரீமை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஒரு வாரம் ரெண்டு வாரம் யூஸ் பண்ணுவோம், சரியாயிரும். சரியாயிட்டு திருப்பி வரும்போது நீங்களே திருப்பி இந்த மாதிரி ஸ்டீராய்டு பேஸ் க்ரீமை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டீராய்டு பேஸ்ட் க்ரீம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வேகமாக சப்ரஸ் பண்ணக்கூடியது, அப்படியே அமுக்கி வைக்கும், உங்களுடைய பிரச்சனையை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஜீப் மாதிரி போட்ட மாதிரி மறைய வச்சிடும். நீங்கள் நிப்பாட்டோன்னு திருப்பி அப்படியே எகெயின் எப்படி இருந்தோ அதோட டபுள் மடங்காக பெருசாக காமிக்கும் உங்களோட தோல் பிரச்சனையை. ஸோ ஒரு 10 days டு 2 weeks நீங்கள் மேக்ஸிமம் எந்த க்ரீமும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாகலைன்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி வாய் வழியாக இருக்கக்கூடிய மாத்திரைகளும் சேர்ந்து எடுத்தால் தான் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு வழி வகுக்கும். ஸோ தொடர்ந்து க்ரீமை யூஸ் பண்ணக்கூடாது, 4 மாதங்களாக வருஷங்களாக இந்த ஸ்டீராய்டு பேஸ் க்ரீமை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது. ஓகே மேடம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி பேச எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல டாபிக்கோட சந்திக்கிறேன். டில் தென், பை ஃப்ரம் நம்பினா.